எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு இல்லத்தரசியா, வெளியே எங்கேயும் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்களா? வீட்டுக்காக, உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக ஏதாச்சும் நம்ம சொந்த சம்பாத்தியத்தில் பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கீங்களா? உங்களுக்காக சின்னதாக சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் வெளியே எங்கேயும் போகாமல் நீங்கள் வீட்டு வேலை முடிச்சது போக உங்களுக்கு மீதி இருக்கிற நேரத்தில் என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் முதலீடு எதுவும் பண்ண வேண்டாம், வெளியே எங்கேயும் போக வேண்டாம், எந்த பொருளையும் வாங்கி விற்கவும் வேண்டாம். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்பிக்கை, கொஞ்சம் விடாமுயற்சி, இதெல்லாம் இருந்தாலே போதும். நீங்கள் வீட்டில் வேலை பார்த்தது போக, குழந்தைகளை பார்த்தது போக, கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு லாபமான தொகையை மாதா மாதம் பார்க்கலாம். ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெரோ ஸ்டேல்ஸ். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, சோறு ஒன்றுது குழம்பு என்னது, என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆமாங்க, இப்போ எல்லாருமே காலையில் பார்த்தீங்கன்னா பரபரன்னு காலேஜுக்கு போகிறது, வேலைக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறதுன்னு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இருக்கிற பர்சன்ஸ்க்கான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் இது. உங்களுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சாலே போதும். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சமைக்கும் போதே, டெய்லி சமைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் சமைக்கும் போதே 10 இல்லை ஒரு 5 பேருக்கு நீங்கள் சேர்த்து சமைச்சாலே போதும், நீங்கள் மாதம் மாதம் வந்து நல்ல லாபம் பார்க்கலாம். என்ன ஐடியா இது அப்படின்னு இன்னும் உங்களுக்கு புரியல இல்லையா? நீங்கள் வந்து பெரும்பாலும் வந்து சாப்பாடு எல்லாமே ஈஸியாக வச்சுக்குவாங்க. பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, சிங்கிள் உமன், ஹாஸ்டலில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சாப்பாடு ஈஸி அவங்களுக்கு வைக்கிறது. ஆனால் வந்து இந்த குழம்பு பொரியலெல்லாம் வந்து இல்லாமல் சாப்பிட முடியாது. எத்தனை நாளைக்கே ஹோட்டலில் போய் சாப்பிட முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு குழம்பு ஒரு பொரியல்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு செய்யும் போதே அதிகமாக சேர்த்து சமைச்சு டெய்லி பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க, அவசரத்தில் போகிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாங்கிக்கிட்டு போவாங்க. வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு மெனு வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற ஐடியோ மண்டே டு ஃப்ரைடே வந்து இந்த மெனு தான். மண்டேனா சாம்பார் இல்லை முட்டைக்கோஸ் பொரியல், டியூஸ்டேனா இந்த ரசம் இந்த பொரியல்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு போர்ட் ஆட்டம், ஒரு பிளாக் போர்டு கூட நீங்கள் எழுதி என்னென்ன மெனு சொல்லி எழுதி உங்கள் வீட்டுக்கு வெளியே கூட வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு தேவை வந்து சுவையான ஒரு வீட்டில் முறைப்படி செஞ்ச ஒரு குழம்பு ஒரு பொரியல், அவ்வளோதான். அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப இல்லை நம்ம பீப்புள்ஸ்க்கு நடுவில் வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா. என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபுல் டே ஒர்க் பண்ண வேணாம். நீங்கள் சமைப்பீங்க இல்லையா, அந்த டைமில் மொத்தமாக சமைச்சு பாக்ஸ் போட்டு ரெடியாக வச்சுட்டாலே போதும். அவங்க வர்றவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாளைக்கு தான் அடுத்த வேலை ஆரம்பிக்கும். ஸோ இதனால் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணுற உங்களுக்கு வேலை இருக்காது, உங்களுக்கும் வீட்டு வேலை செய்கிறக்கும் நேரம் கிடைக்கும், குழந்தைங்களை பார்க்குறதுக்கும் கூட நேரம் கிடைக்கும். நல்லா சமைப்பேன், சூப்பராக சமைப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்சல்யூட்லி ஹிட் ஆக போகிற ஐடியா. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, ஆணோ பொண்ணோங்க இப்போ வந்து எது போனாலும் கவலைப்பட மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா கவலைப்படாதவங்க இருக்கவே முடியாது. ஆமாம், ஹெர்பல் ஹேர் ஆயில் பிஸ்னஸ். இதுக்கு வந்து டெய்லி நீங்கள் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ஹெர்பல் ஆயிலுக்கு தேவையான செம்பருத்தி, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நல்லா ஆயில் ரெடி பண்ணி வச்சுட்டு பாட்டில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களோட விற்பனையை வந்து செஞ்சுட்டே இருக்கலாம். 15 நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்கள் இதை உங்களோட வேலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து விற்பனை செய்கிற வேலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் வந்து நல்லா ஒரு அப்பில் உங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்குற பிஸ்னஸாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே நம்ம ஆசைப்படுவோம்ல, நல்ல லாங் ஹேர் வேணும், முடி கொட்டாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களோட ஏதாவது சீக்ரெட் ரெசிபி இருக்குது, உங்கள் பாட்டி அம்மா யாராவது ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, நானே எனக்கு பண்ணிக்குவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த ரெசிபி அப்படியே நீங்கள் பிஸ்னஸாக கூட மாற்றலாம். முதல்ல உங்கள் சர்க்கிளில் கூட நீங்கள் சின்ன சின்ன பாட்டில்ஸ், ஒரு 10 ml, 20 ml சொல்லி உங்கள் சர்க்கிளில் சாம்பிள் பீசஸ் கொடுக்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தொடர்ந்து உங்ககிட்ட வாங்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்களும் யூஸ் பண்ணவங்களும் இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக பீப்புளெலாம் வந்து உங்ககிட்ட வாங்குவாங்க. சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டா பேஜ், எஃபி பேஜ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் வெளி ஊர்களுக்கு கூட நீங்கள் பீப்புள்ஸ் கூட நீங்கள் விற்பனை செய்ய முடியும்.
மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து மார்க்கெட்டில் அதிகமாக நம்ம தேவைப்படுற ஒரு பொருள், அதாவது நம்ம தயிர் சாதம் ஆனாலும் சரி ரசம் சாதம் ஆனாலும் சரி நம்ம ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது ஒரு கொஞ்சம் அதிகமாகவே தூக்கலாகவே சாப்பிடுவோம் இல்லையா. அதனால் இப்போ பார்க்க போகிறது வந்து ஊறுகாய் தயாரிப்பு. இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து எல்லாம் பக்குவம் வேணும். ஸோ உங்ககிட்ட எனக்கு பக்குவம் இருக்குது, நல்லா ஊறுகாய் போடுவேன், விதவிதமாக ஊறுகாய் போடுவேன். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ஊறுகாய் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஹோம்மேடாக பண்ணி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், விற்பனை பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் சர்க்கிளில், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து நீங்கள் சாம்பிளாக கொஞ்சம் கொடுக்கலாம். நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து உங்ககிட்ட வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் கொஞ்சம் விரிவாக பண்ணணும் அப்படின்னா, உங்கள் தெருவில் இருக்கிற, உங்கள் ஏரியாவில் இருக்கிற மளிகை கடை, சின்னதாக சூப்பர் மார்க்கெட், அவங்ககிட்ட கூட கேட்கலாம், விற்று கொடுங்க ஒரு கமிஷன் தரேன் அப்படின்னு கூட நீங்கள் பேசிட்டு பண்ணலாம். ஆல்வேஸ் இல்லை, 365 நாளும் சூடு பிடிக்கிற ஒரு பிஸ்னஸ் வந்து இந்த ஊறுகாய் பிஸ்னஸ். கண்டிப்பாக வந்து தீர தீர வந்து என்ன பண்ணுவாங்க, பீப்புளெலாம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ஊறுகாய் போட வரும், எனக்கு நல்லா எனக்கு தெரியும் பக்குவம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம்மேட் பிஸ்னஸ் தான். ஹோம்மேட் மசாலா பொடி, என்ன தான் நம்ம வந்து எல்லாம் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும், என்ன பண்ணணும் எப்படி மசாலா அரைக்கணும் தெரிஞ்சாலும் நமக்கு இருக்கிற வேலை சூழ்நிலையில் நம்ம உட்காந்து அரைச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கி வறுத்து அரைச்சி மில்லில் கொண்டு போய் அரைச்சி நீங்கள் பேக்கெட் போட்டு பாக்ஸ் போட்டு விற்கும்போது இல்லை பீப்புள் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா மசாலா பொடிங்கிறது நம்ம உடனே தீர்ற ஒரு பொருள், மாதம் மாதம் நம்மளுக்கு தீர்ற பொருள். அதனால் உங்களோட பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து நடைபெறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு வந்து பெருசாக வேலை இல்லை, ஒரு நாள் நீங்கள் உட்காந்து வறுத்து காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு பேக்கெட் போட்டாலே போதும். ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் அடுத்த வேலை எதுவும் பண்ணாமல் விற்பனை மட்டும் செஞ்சாலே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வேலை போக வந்து இந்த பிஸ்னஸ் பார்க்குறக்கு ரொம்ப ஏதுவானதாக இருக்கும். எனக்கு கைப்பக்கம் இல்லை, எனக்கு சமையல் வேலை பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படியும் நம்ம வீட்டுக்கு நம்ம மசாலா அரைக்கிற மாதிரியே நீங்கள் அதே மெத்தடில் மசாலா அரைச்சி விற்கும்போது கண்டிப்பாக பீப்புள் வில் பை இட். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் சொல்ல போகிறேன். மாவு, உடனே மாவுனோடனே தோசை மாவு இட்லி மாவா அப்படின்னு நினைக்காதீங்க, இல்லைங்க. இப்போ சப்பாத்தி மாவு, ராகி மாவு, கடலை மாவு, நிறைய மாவு இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம பேக்கெட்டில் நம்ம வந்து வாங்கும்போது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நமக்கு தெரில. அதனால் வீட்டில் இருக்கிற நாம அதை வந்து பீப்புளுக்கு வந்து மொத்தமாக கோதுமை மாவுலாம் வாங்கி அரைச்சி நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி நம்ம பேக்கெட் போட்டு விற்கும்போது ஒரு நம்பிக்கையாக வந்து மக்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ஸோ நம்மளோட பிஸ்னஸும் நல்லபடியாக நடக்கும். இது ராகி மாவு, கடலை மாவு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட மாவு வந்து இப்போ இருக்குது இல்லையா. அதனால் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து நிறைய வேலைகள் எதுவும் இல்லை. இதுவும் நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் வந்து உட்காந்து எல்லாம் காய வச்சு அரைச்சி மில்லில் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா மற்ற நாளெல்லாம் விற்பனை பண்ணுற நாட்கள் மட்டும்தான் இருக்கும், அதிகமாக வேலை எதுவும் இருக்காது. இதையும் நீங்கள் வந்து பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கு சான்சஸ் இருக்குது. இன்ஸ்டாவில் இல்லை வந்து எஃபியில் ஒரு பேஜ் ஆரம்பித்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து கூட நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து விற்பனை பண்ணலாம். இதையும் இந்த மாவு பொருட்களையும் வந்து நீங்கள் மளிகை கடைகளில், உங்கள் ஏரியாவில் இருக்கிற மளிகை கடை, சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க செல்ஃபில் வச்சு உங்களுக்கு விற்று கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவும் நல்ல ஒரு இல்லை, எப்போவுமே தீந்து போகக்கூடிய ஒரு பொருளுங்கிறனால தொடர்ந்து உங்களோட விற்பனை, உங்களோட பிஸ்னஸ் வந்து வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். ஹோம் டியூஷன், ஹோம் டியூஷன்னா எல்லா சப்ஜெக்டும் எடுக்கிறத நான் சொல்லலை. பெரும்பாலும் எல்லா சப்ஜெக்டையும் விட மூணு விதமான சப்ஜெக்ட் மட்டும்தான் பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேடுறாங்க, பேரண்ட்ஸும் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அஸ் அ டீச்சர், அஸ் அ பேரண்ட் எனக்கு தெரியும் என்ன மாதிரி நீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மூணுக்கு தான் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க, தமிழுக்கு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்களால் கிளாஸ் ரூமில் படிக்க முடியல. அதனால் வந்து பெரும்பாலும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிற டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், அப்புறம் நமக்கு ஆங்கிலம், அப்புறம் ஹிந்தி. இந்த மூணும் உங்களுக்கு தெரியும், நான் நல்லா சொல்லிக் கொடுப்பேன், ஆனால் நான் படிக்கலாம் பட் ஆனால் நல்லா சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. நிறைய பேர் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கூட இப்போ நான் பார்க்குறது இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட எவ்வளோ திறமை இருக்குது, எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு தான் பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து ரெண்டு மூணு பேருக்கு கூட எடுத்தால் போதும். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்குனால ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் தான் வருவாங்க, ஃபுல் ஈவினிங் ஃபுல்லாலாம் உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட டைம் எல்லாம் அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து 1 hour அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து லாங்குவேஜஸ் நல்லா எடுப்பேன், எனக்கு நல்லா
நாலேஜ் இருக்கு அப்படின்னா கூட நீங்க தாராளமா எடுக்கலாம். இதுவும் நல்ல லாபம் பாக்குற ஒரு பிசினஸ். இதுல என்ன பிளஸ் அப்படின்னா, நீங்க குழந்தைங்களுக்கு ஒரு சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும் இல்ல, ஒரு நாலேஜை வளர்த்து விடுறதுங்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயம். பிளஸ் உங்களுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கையில காசு பார்த்த மாதிரியும் இருக்கும் இல்லையா. அடுத்து வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஐடியா தான் சொல்ல போகிறேன். பேக்கிங் அட்டை, அதாவது நிறைய நம்ம இப்போ கடைகளில் ஜவுளி கடை இல்லை ஸ்வீட்ஸ் ஷாப்ஸு எங்கே போனாலும் வந்து பாக்ஸ் போட்டு தான் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அட்டை அப்படியே ஃபோல்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எப்போவுமே ஃபோல்ட் ஆகியிருக்காது, வெறும் இப்படி நீளமாக தான் இருக்கும். அந்த ஷேப் படி நம்ம வந்து பாக்ஸை மாற்றணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன கடைகளில் நீங்கள் கேட்கலாம், நான் வீட்டிலேருந்தே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இல்லை நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பூரில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸை வந்து வீட்லேயே கொடுக்குறாங்க. பட் நான் இது பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் தெரியல, நான் கனெக்ட் பண்ண விட்டு வேணால் நான் தனி ஒரு வீடியோவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுவும் வந்து நீங்கள் வீட்டில் நேரம் போக மத்தியானம் குழந்தைங்கள்லாம் ஈவினிங் வர்றதுக்குள்ளே முடிக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பக்கத்தில் தெரியும், இல்லை நான் திருப்பூரில் இருக்கேன் எனக்கு தெரியும் அப்படி யாராவது கம்பெனிஸ் தெரியும் அப்படின்னா தாராளமாக இந்த வேலையை வந்து நீங்கள் செய்யலாம். நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழில் தான். ஏன்னா நீங்கள் முதலீடு செய்ய வேணாம், எதையும் விற்க வேணாம், ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பொருள் கொடுத்துருவாங்க, அதை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி கொடுத்தாலே போதும் இல்லை, அதனால் நிறைய வேலை இருக்காது. இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை நம்ம பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் ஐடியா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூவன்சர். அதாவது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூவன்சர் ஆகிறது, எப்படி பணம் பண்ணுறது அதில் அப்படிங்கிறது ஒரு வந்து பெரிய ஒரு ப்ராசஸ். அதை வந்து இந்த ஒரு நிமிஷத்தில் என்னால் சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூவன்சராக எப்படி ஆகிறது, அதிலேருந்து பணம் எப்படி சம்பாதிக்கிறது, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் தனி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வீடியோ, செமையான வீடியோ, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூவன்சர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. அடுத்ததை வந்து ஒரு சின்ன லெவல் இதுதான், அதாவது ஒரு சின்ன லெவல் பிஸ்னஸ் ஐடியா. இதுக்கு முதலீடு எதுவும் பண்ணாமல் உங்களோட நேரத்தை மட்டும் உங்களோட உழைப்பை மட்டும் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஐடியா. எனக்கு கொஞ்சம் தையல் தெரியும், ஆனால் என்னால் இப்போ தையல் செய்ய முடியாது, சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லை ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்க எனக்கு இருக்காங்க என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த இதை வந்து கேட்கலாம். நிறைய பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நம்மளுக்கு டெய்லரிங் ஷாப்ஸ் இருப்பாங்க, நிறைய கார்மெண்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனிஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து இந்த ஹூக் வைக்கிறேன் ஹெம்மிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக அதில் மிஷினில் உட்காந்து பண்ணுற வேலை இல்லை, பட் உட்காந்த மாதிரிக்கே நீங்கள் செய்யலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு ஜாக்கெட் இல்லை ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் இவ்வளோ ஹெம்மிங்க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து கூட ஒரு வருமானம் கிடைக்கும். இது வந்து பெரிய லெவல் வருமானம் இல்லை, பட் ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சின்ன லெவல் வருமானம் கூட ஒரு நல்லது தானே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் கிராமத்தில் இருக்கேன், எனக்கு வந்து பெருசாக வந்து இங்கே வாய்ப்புகள் இல்லை, வரவேற்புகள் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜென்ட்டாக கூட நீங்கள் ஆகி நிறையா வந்து பணம் சம்பாதிக்கலாம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, ஸ்டாம்ப்ஸ், ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸ், அப்புறம் போஸ்ட் கார்ட்ஸ், பார்சல், ரிஜிஸ்டர் பார்சல், ரிஜிஸ்டர் போஸ்ட், இது வந்து உங்கள் மூலியாக அனுப்பும்போது உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தருவாங்க. இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தனியாக ஒரு வீடியோவை போடுறோம், அதுக்கு டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜென்ட் அப்படிங்கிற டைட்டில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள், எல்லா விவரங்களும் தெரியும் உங்களுக்கு. ஸோ என்னங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, பத்து ஒரு புதுமையான ஐடியா, ஏற்கனவே ஹோம் பிஸ்னஸ் ஐடியா போட்டிருந்தாலும் அதுலேருந்து முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு பத்து ஐடியாஸை தான் கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சூட் ஆகுமான்னு பாருங்கள். இதுலேருந்து ஏதாவது சூட் ஆகி நான் செய்ய போகிறேன் இல்லை செஞ்சிட்ருக்கீங்க செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற மெயில் ஐடிக்கு கொடுத்தீங்க மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புனீங்கன்னா என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோ ரொம்ப உபயோகமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எங்கிட்ட என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.